ஐயா கண்ணு. யார் இந்த ஐயா கண்ணு? தற்போது டெல்லியில் விவசாயிகளோடு சேர்ந்து 20 நாட்களாக விவசாயம் சம்பந்தமாக பல கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை நடத்தி வருகிறார். அவர்தான் பி ஐயா கண்ணு. அவரை பற்றி சில குறிப்புகளை பார்ப்போம். பி ஐயா கண்ணு என்பவர் தமிழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் நிறுவனரும் அதன் தலைவரும் பி ஐயா கண்ணு தான். ஐயா கண்ணு தமிழ்நாட்டின் திருச்சி மாவட்டம் முசிறியைச் சேர்ந்தவர். வழக்கறிஞரான இவருக்கு மனைவி சந்திரலேகா, துணைவி ரேவதி மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். இவரது மனைவி சந்திரலேகா, 2 மகன்கள், மருமகள்கள் அனைவருமே வழக்கறிஞர்கள். இவருக்கு சொந்தமாக 20 ஏக்கர் நிலம் உள்ளது. அதில் விவசாயமும் செய்து வருகிறார். இவர் 1977 ஆண்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் முசிறி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட்டுள்ளார். அதன் பிறகு ஜனதா தளம் கட்சியில் இணைந்தார். அக்கட்சியில் பல பிரிவுகளாக பிளவுபட்டதும் தேசிய விவசாயிகள் சங்கம் என்ற சங்கத்தை தொடங்கினார். அதன் பின்னர் பாரதிய கிஷான் சங்கத்தில் மாநில பொதுச்செயலாளர், மாநில துணைத் தலைவர் ஆகிய பொறுப்புகளில் இருந்து வந்தார். விவசாயிகளுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னிறுத்தி நடத்தி வந்தார். மத்தியில் பாஜக ஆட்சி வந்தவுடன் மத்திய அரசை எதிர்த்து போராட்டங்கள் ஈடுபடக்கூடாது என பாரதிய கிஷான் சங்கம் தெரிவித்ததை தொடர்ந்து அதிலிருந்து விலகி 2015 தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தை தொடங்கி அதன் தலைவராக செயல்பட்டு வந்தார். தற்போது விவசாயிகளை திரட்டி டில்லியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் விவசாயத்தின் நிலையை உலகுக்கு எடுத்துரைக்கும் வகையிலும் கழுத்தில் மனித மண்டை ஓடுகளை தொங்கவிட்டும் கையில் மண்ஜட்டிகளை ஏந்தியும் அரை நிர்வாணமாகவும் விவசாயியை சடலமாக்கியும் மொட்டையடித்து கொண்டும் பிரதமர் மோடியின் முகமூடியை அணிந்தும் எலிக்கறி மற்றும் பாம்புக்கறி உண்ணுதல் என பல்வேறு நூதன போராட்டங்களையும் விவசாயிகளை கொண்டு நடத்தி வருகிறார். இதற்கு ஆதரவு பெருகி வருகிறது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல். நன்றி, வணக்கம்.